ஓம் சாந்தி. அபியக்த முரளி 2/7/2023. தந்தை பிரம்மாவின் மேலும் 2 அடிகள் சகல கட்டளைகளையும் பின்பற்றுவதில் கீழ்ப்படிவாகவும் விசுவாசமாகவும் இருத்தல். ஆசீர்வாதம். நீங்கள் பற்றற்ற பார்வையாளர் என்ற ஸ்திதியை கொண்டிருப்பதன் மூலம் இலகு முயற்சியாளராகி ஒரு கதாநாயக பாகத்தை நடிப்பீர்களாக. பற்றற்ற பார்வையாளர் என்ற ஸ்திதியானது நீங்கள் நாடகத்தில் ஒரு கதாநாயக பாகத்தை நடிக்க உதவுகிறது. நீங்கள் பற்றற்றவராக இல்லாவிட்டால் உங்களால் ஒரு கதாநாயக பாகத்தை நடிக்க முடியாது. ஒரு பற்றற்ற பார்வையாளர் என்றால் உங்களின் சர்ரத்திலிருந்து பற்றற்றவராக இருத்தல். ஆத்மா அதன் அதிபதியாக இருக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருத்தல் என்று அர்த்தம். ஒரு பார்வையாளர் ஆகுங்கள். உங்களின் சர்ரத்திற்கும் அதிபதியாக இருங்கள். ஆத்மாவான நான் இந்த சர்ரத்தை கொண்டு செயல்களை செய்விக்கிறேன். இத்தகைய பற்றற்ற பார்வையாளர் என்ற ஸ்திதியானது நீங்கள் இலகுவான முயற்சியை செய்ய வைக்கிறது. ஏனென்றால் இந்த ஸ்திதியில் எந்தவிதமான தடைகளோ அல்லது கஷ்டங்களோ இருக்க முடியாது. இதுவே பிரதானமான பயிற்சியாகும். இந்த பயிற்சியால் நீங்கள் இறுதியில் வெற்றியாளர் ஆகுவீர்கள். ஸ்லோகம். நீங்கள் ஒரு தேவதை ஆக விரும்பினால் உங்களின் சகல உறவு முறைகளையும் ஒரே ஒரு இறைவனுடன் வைத்திருங்கள். ஓம் சாந்தி.